ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஒரு ஸ்டோரி தான், ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு ஸ்டோரி தான் போட போகிறேன். கேளுங்க, கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அப்படி மக்கள் வசிச்சுட்டு இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா வெள்ளம் திடீர்னு பெருக்கெடுத்துருது, அதிகமாகிடுது. வெள்ளம் அதிகமாக ஊரையே அடிச்சுட்டு போகிற அளவுக்கு வெள்ளம் வருது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அதை பார்த்து பயந்து ஓடி வேறு கிராமத்துக்கு வேறு நகரத்துக்கு ஓடிட்டுருக்காங்க. அப்படியே ஓடிட்டுருக்கும்போது ஒரே ஒரு இளைஞன் மட்டும், நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், என்னோட கிராமம் இது, இதை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ண வரமாட்டேன். ஆனால் எல்லாருமே கூப்பிட்றாங்க, படி நீங்கள் இருக்காத, இன்னும் தண்ணி இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே இருக்கு, இங்கே இருக்கிறது ஆபத்து அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனாலும் நான் வரமாட்டேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார், இது என்னோட கிராமம், கடவுள் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப கெஞ்சிக்கு கூப்பிட்டு, பெரியவங்களாம் கூப்பிட்டு எல்லோரும் பார்த்துட்டாங்க. ஆனாலுமே அவர் போகலை. வேறு வழி தெரியாமல் அங்கே இருக்கிற எல்லோரும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி போயாச்சு. இவர் மட்டும்தான் இருக்கார். தண்ணி இருக்க இருக்க பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு ஹைட்டான இடத்துல போய் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும்போது அவரை கிராஸ் பண்ணி ஒரு படகு போகுது. அதில் கடைசியாக அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த படகுல போகிறாங்க. அப்போ போகும்போது கூப்பிடுறாங்க, வாங்க இருக்க இருக்க தண்ணி அதிகமாகுது, வந்து படகுல ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறாரு, நான் வரமாட்டேன், இது என்னோட கிராமம், என்னோட கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், எனக்கு அந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இன்னும் இருக்க இருக்க தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அதிகமானதுக்கப்புறம் ஒரு கோயிலோட கோபுரத்தில் போய் உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே பார்த்திங்கன்னா தண்ணி அந்த கோபுரமே இன்னும் முழுகிற அளவுக்கு வந்துருச்சு. ஆனாலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு கடவுள் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஏரோப்ளைன் மேலே போகுது, அங்கேருந்து ஒரு கயிறு போடுறாங்க, இதில் ஏறி வந்துடுங்க, இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் முழுகிடுவீங்க, சொன்னால் கேளுங்கன்னு ரொம்ப அலோன்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. மேலேருந்து கூப்பிட்டுருக்காங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வரலை, என்னை கடவுள் காப்பாற்றுவார், நான் வரமாட்டேன், இது என்னோடய ஊர், நான் இங்கே தான் இருப்பேன், நிச்சயம் கடவுள் வருவார் சொல்லிடுறாரு. உடனே அவங்கள ரொம்ப கேட்டு பார்த்துட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப தண்ணி அதிகமாக 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 பார்த்திங்கன்னா அந்த கோயிலே முழுகி அவர் இறந்துடுறாரு. இறந்து எங்கே போயிட்டார், இறந்து மேலே போயிட்டார். அங்கே போயிட்டு கேட்குறாரு, இறந்ததுக்கப்புறம் கடவுளை கூப்பிட்டு கேட்குறாரு, கடவுளே நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனாலும் நீ என்னை ஏமாற்றிட்டேன், நான் உனக்காக எவ்வளோ விரதங்கள் இருந்திருக்கேன், எவ்வளோ உனக்கு கும்பிட்டுருக்கேன், ஒரு நாள் உன்னை நினைக்காமல் நான் இருந்ததில்லை, நீ வருவன்னு ஒரு நம்பிக்கையில் தானே நான் இருந்தேன், ஆனால் நீ வரவே இல்லை, என்னை காப்பாற்றவே இல்லை, எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது, கடைசியில் என்னோடய உயிரே போயிடுச்சு, நான் மரணமே அடைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பார்த்து அந்த இளைஞன் கேட்குறாரு. அப்போ கடவுள் அவர் கண் முன்னாடி வந்து, அட முட்டாளே, நான் வந்து உனக்கு நான் எதுவுமே பண்ணலையா, யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியில் மூணு டைம் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ண, நீ வரலை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் சொல்கிறார், ஃபஸ்ட்டு உன்னோட மக்கள், உன்னோட ஊர் மக்கள் அவங்க வாழாலேயே உன்னை கூப்பிட வச்சேன், வா நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு கூப்பிட வச்சேன், அப்போ நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அடுத்து படகு ஓட்டுற ஒரு மூலயமா உன்னை காப்பாற்றலான்னு நினச்சேன், அப்போயும் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், லாஸ்ட்டாக கோபுரத்துலேருந்து என்னோடய இடத்துலேருந்தே நீ முழுகி போயிடுவேன்ற ஒரு பயத்தில் நான் அங்கே ஏரோப்ளைன் வர வச்சு உன்னை காப்பாற்றுறதுக்கு பார்த்தேன், அப்போயும் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், அப்போ நான் என்ன பண்ணுறது, யாரோ ஒருத்தர் மூலயமா நான் வந்தேன்ல, நீ ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அந்த இளைஞரை பார்த்து கேட்டார். இது ஒரு ஸ்டோரி தான். நான் இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கடவுள் நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விரதங்கள் இருப்போம், நிறைய கடவுளை கூப்பிடுவோம், கும்பிடுவோம், நிறைய கடவுள் மேலே பக்தி நமக்கு இருக்கும், இன்க்ளூடு என்னையும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் கடவுள் எப்பவும் நேரில் வரமாட்டார், யாராவது ஒருத்தவங்க மூலயமா தான் கண்டிப்பாக நமக்கு கடவுள் வந்து கை கொடுப்பார். இது இந்த ஸ்டோரியில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம முன்னாடி கடவுள் வருவார், நமக்கு வந்து இது செய்வார் அது செய்வார்னு நம்பியிருக்கிறத விட, நம்ம ஒரு சூழலில் இருக்கும்போது நமக்கு உதவி செய்கிற கரங்களும் உதவி செய்கிற மனங்களும் தான் கடவுள், ஓகேங்களா? அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தான் கடவுள். கடவுள் வந்து நேரில் வந்து நமக்கு என்றைக்கும் எங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருப்போமா, கடவுள் நேரில் வந்து கடவுள் நேரில் வரமாட்டார், மனுஷங்க மூலயமா நமக்கு உதவி செய்வார், இதுதான் ஒன்று. அதை